ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் யாரை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மின் கொத்தி பறவையை பற்றி, அது வாழ்நாளில் என்னென்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீருக்கு உள்ளாரையும் வேட்டையாடும், தண்ணிக்கு வெளியும் வேட்டையாடுற ஒரு பறவையாக வந்து இருக்குது. இது வந்து மேற்கு வங்காளத்தில் மாநில பறவையாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வகை பறவை வந்து, இந்த மீன் கொத்தி பறவை வந்து வறண்ட பாலைநில பகுதியை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வாழும் சொல்கிறாங்க. அதாவது வந்து பாலைவனத்தில் வந்து ரொம்ப வறண்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் இருக்காது, மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மீன் கொத்தி பறவையின் வகையை வந்து 90 வகைகள் இருக்கா. இதில் வந்து நீண்ட கூர்மையான மூக்கு வடிவம் கொண்டது, தலை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், உடல் அமைப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இதோட அழகை வந்து ஈர்க்குது. இது என்ன உணவு சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மீன் குத்தி பறவை வந்து அதிகமாக நீர்வளத்தில் இருக்கிற பூச்சி, தவளை, மீன் மற்றும் அதிகமான பூச்சிகளை தான் அதிகமாக உண்டுட்டு இருக்குது. அதிகமாக மெயினான உணவுன்னு பார்த்தா மீன்கள் தான் இருக்குது. கிங்ஃபிஷர் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நீருக்கு உள்ளேயும் வேட்டையாடும், நீருக்கு வெளியும் வேட்டையாடும் திறமை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து அறிய திறன் கொண்டது. கண் பார்வை வந்து உள்ளார இருக்க மீன்களை கூட மிக கூர்மையாக வந்து கவனித்து வேட்டையாடும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மீன் கொத்தி பறவையோட இறகுகள் வந்து அதிகமான கலர் ஷேடோவில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கலரோட சேர்ந்து ஒரு பறவையாக வந்து இருக்கும். இதோட இறகுகளை வந்து அதிகமாக அழகிய வண்ண விசிறிகள் செய்யறதுக்கு வந்து வேட்டையாடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு தேவையான ஆபரண பொருட்கள் வந்து செய்வதற்கனால அதிகபட்சமாக இந்த மீன்குத்தி பறவை வந்து அதிகமாக வேட்டையாடிட்டு இருக்காங்க. இதோட கலர்ஸ் இந்த இறக்கினால் டார்க்னஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த பறவை வந்து அதிகமாக வேட்டையாடப்படுகிறது. இந்த வகை மீன்குத்தி பறவை வந்து கூண்டு கட்டி முட்டையிடாதான், இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயும் முட்டையிடாதான், கீழே வந்து மர பொந்துகளில் வந்து ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பொந்து இது இருந்ததுன்னா அதில் போயிட்டு முட்டையிடும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து எதனா கூண்டுகள் வந்து மற்ற பறவைகள் வந்து கூண்டு கட்டியிருந்ததுன்னா அதில் போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதோட வெளியே எடுத்துகிட்டு வருமா. இது வந்து கூண்டு கட்டி முட்டையிடாதான். இந்த மீன் கொத்தியோட வகை வந்து முன்னாடியே சொல்லியிருப்பான், 90 வகை இருக்கான். வெண்தொண்டை மீன் கொத்தி, கருப்பு தலை மீன் கொத்தின்ற மாதிரி நிறைய நேமில் வந்து இந்த மீன் கொத்தி வந்து வகைகள் இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஆனை மலைகளில் வந்து அதிகமாக வந்து வசிக்கப்படும், அதிகமாக காணப்படுகிறதான். இந்த கிங்ஃபிஷர் பறவை வந்து வேட்டையாடுற முக்கியமான உணவுப் பொருள் வந்து மீன் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் உயிரோடு சாப்பிடவே சாப்பிடாதான். வேட்டையாடுற மீன் எடுத்துகிட்டு போய் ஏதோ மரத்துலேயோ இல்லை கீழேயோ வச்சு தன் அழகால் வந்து சாவகடித்து அதுக்கப்புறமா தான் கொண்டு தான் சாப்பிடுமா, உயிரோடு வந்து சாப்பிடாதான். இதோட ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா, அதிகபட்சம் 25 வருஷம் வாழும்னு சொல்கிறாங்க இதோட ஆயுட்காலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிங்ஃபிஷர் மீன் கொத்தி பறவை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வேறு என்ன பேர்டு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பேர்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.